Sir, I am Vijay Kumar. My wife and myself, on behalf of my wife and myself, ஒரு மூணு கேள்வி. டைட்டில் இசை, ஒரு படத்தினுடைய டைட்டில் இசையில் அது வந்து அந்த ஸ்டோரி லைன், உதாரணமாக நெஞ்சிலோரி ஆலயம் டைட்டில் இசையை நாங்கள் கேட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அந்த ஸ்டோரி எந்த டைரக்ஷனில் போ சுமை தாங்கி அப்படி தான் அந்த ஓப்பனிங்லேருந்து போகும்போது இந்த ஸ்டோரி லைனை இண்டிகேட் பண்ணுற மாதிரி தோணுது எங்களுக்கு. அது அப்படி தானா? அதே மாதிரி அதில் சைட்ல இசை கேட்கும்போது போலீஸ்காரன் மகளில் வெறும் அந்த ட்ரம் பீஸ்ட்டை மட்டும் வச்சு பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமையான மெலோடியஸ் டைட்டில் மியூசிக்கு மத்தியில் அது வெறும் ட்ரம் த்ரூ அவுட்டு கேட்டது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியாது. காரணம் உண்டா, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பெருமை டைரக்டர் சௌரவ் டைரக்டர் வில் சஜஸ்ட், எனக்கு இது மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு சேஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. ஒரு சீதரோ, ஒரு பீம் சிங்கோ, ஒரு சங்கர் சாரோ, அந்த காலத்தில் இருந்த டாப் டைரக்டர்ஸ், அவங்க விருப்பப்பட்டால் அப்படி செஞ்சு கொடுப்பார். அவரும் சஜஸ்ட் பண்ணார், இந்த படத்துக்கு இப்படி பண்ணலாமாண்ணா, புதுசாக இருக்கும் அப்படின்னு சொன்னி டைரக்டர் மஸ்ட் கோஆப்ரேட். இது மியூச்சுவல் இதில் பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த போலீஸ்காரன் மகள் பற்றி கேட்டேன், அது அதில் வந்து வெறும் ட்ரம் பீட், முழு டைட்டிலும் வெறும் லெஃப்ட் ரைட் மாதிரி ட்ரம் பீட்லேயே முடிஞ்சிடும். நல்ல பாட்டுங்க இருந்துச்சு, அதுல டைட்டில் மியூசிக் மட்டும் கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தது. போலீஸ்கார சப்ஜெக்டா இருக்கவே அந்த ஷூஸ் எஃபெக்ட், அந்த ட்ரம்ஸ் அது மாதிரி கொடுத்துருக்கலாம். சில படத்துல பாக்கும்போது மியூசிக் பண்ணிட்டு நீங்க ஷூட் பண்ணிருப்பீங்களா, இல்ல ஷூட் பண்ணதுக்கு மியூசிக் பண்ணாங்களான்னு சந்தேகம் வருது. உதாரணமா நெஞ்சம் மறப்பதில்லை, பண்ண முடியும் இல்ல, நெஞ்சம் மறப்பதில்லை. அந்த படத்துல கல்யாணகுமார் அந்த பங்களால போய் ஒரு இடமா பார்த்துட்டு வருவாரு, அந்த மியூசிக் அப்படியே விதவிதமா மாறி கொண்டு போய் அந்த சாங்ல கொண்டு போய் லீட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு போர்ஷன் ரீ ரெக்கார்டிங், ஒரு போர்ஷன் சாங், ரெண்டும் மெர்ஜ் ஆகும் பெர்ஃபெக்டா. சாங் சம்பத்துக்கு தெரியும், ஏற்கனவே அந்த சாங் முடிச்சிருப்போம், அது ஃபேட் அவுட் ஆயிடுதுன்னு வச்சுங்க, அந்த சாங் முடியுது, அதுக்கப்புறம் வர மியூசிக்கு அந்த சுதியை ஞாபகம் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுவார். அதனுடைய தீமேட்டிக் அந்த வேல்யூ அது இருக்கும். அந்த பாட்டு சில பேர் அந்த பாட்டினுடைய டியூனை வச்சே கண்டினியூ பண்ணுவாங்க. சப்போஸிங் இந்த சாங்கினுடைய பிகினிங் வந்தாக்க அந்த மியூசிக்கை அதை லிங்க் பண்ணுவாங்க அந்த சாங்கினுடைய இது. அந்த டியூன்லி அதை ஒன்றும் சில சமமான காரியங்கள் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி பிக்சர் எடுத்து அவருக்கு போட்டு காமிக்கிறோம். அது அவங்களுக்கு முக்கியமானது என்னன்னா அந்த பாட்டு எந்த கியூ இல்லாத அவங்க மியூசிக் டைரக்டர் ரெண்டு கட்டா மூணு கட்டான்னு சொல்றா சுதி, அந்த சுதி பார்த்து அவங்க இல்லாம பண்ணுவாங்க அவ்வளவுதான். இசைத்தட்டு காலம் அந்த சமயத்துல அந்த விற்பனையில உங்க நிறுவனத்துல ரொம்ப பெரிய வெற்றி கொடுத்த பாட்டு எல்லாமே நல்லா போயிருக்கணும். அப்பாவும் அவருக்கு அப்பாவே அவர் கணக்கு எதுவும் தெரியாது. ராயல்டிக்காக யாருக்கிட்டையும் போராடினதான் எனக்கு தெரியாது, போராடவும் மாட்டாரு. அவர் குழந்தை உள்ள படிச்சு அவர் இப்பெல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் ரவி இருக்காரா? ரவி க்வெஸ்சன் எழுதியிருக்காரு. ஓகே, அவர் எழுதின க்வெஸ்சன் நான் படிச்சிடுறேன். நீங்கள் பல இசையமைப்பாளர்களுடன் பணிபுரிந்துள்ளீர்கள், இவற்றில் மெல்லிசை மன்னர் எப்படி மாறுபடுகிறார், அவரது சிறப்புகள் பற்றி தங்கள் மதிப்பீடு. நீங்க இதுல கொஞ்சம் பேசிட்டீங்க, இருந்தாலும் ஐ திங்க் எலாபரேட்டா கேக்குறாங்க. நான் வந்து என்னுடைய மடத்தில் வந்து கேவி மகாஜன் ஒர்க் பண்ணியிருக்காரு, இளையராஜா ஒர்க் பண்ணியிருக்காரு, எம்எஸ்வி ஒர்க் பண்ணியிருக்காரு, சலபதி ராவ்குலாம் ஒப்பினா ஒரு நாலஞ்சு மியூசிக் டைரக்ஷன் படத்தில் நிறைய படம் பண்ணது. எம்எஸ்வி
அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கேவி மகாராஜேவன். இதில் என்ன அப்படி சொன்னோம்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது விஷயங்கிட்ட என்னென்னா, உட்கார்ந்த உடனே உங்கள் சுச்சுவேஷனுக்கு இதுதான் சுச்சுவேஷன் அப்படிங்கிற பாட்டு போடுங்க அப்படின்னு உடனே பாட்டு போடுவார். அண்ணே இது கோபி சொல்கிற மாதிரி அண்ணே இன்னும் பெட்டராக இருந்தால் பெட்டராக இருக்கணும். அதாவது இன்னைக்கு நான் மாற்றி போட்டுகிட்டே இருப்பார். நான் ஒரு படத்தில் சிவகாமியின் செல்வில் தான் அவர் டெஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷனுக்கு டியூன் போட சொன்னேன். வேணுன்னே அண்ணா இதோ டியூன் போடணும், இன்னொரு டியூன் போடணும், நீ நம்ப மாட்டேங்க, ஒரு மணி நேரத்தில் 20 டியூன் டிஃப்ரெண்ட் டியூன் போட்டார், ஒரு மணி நேரத்தில் 20 டியூன் போட்டார். அதில் அவர்கிட்ட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு டைரக்டர் வந்து அவருக்கு முன்னாடி உட்கார்ந்தாருனா, புது டைரக்டராக இருந்தாலும் பழைய டைரக்டர் அது உட்கார்ந்தாருனா, அவர் சுச்சுவேஷன் சொன்னார்னா, அந்த சுச்சுவேஷன் அந்த கதையும் அந்த சுச்சுவேஷன் குப்பையாக இருந்தால் கூட மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் என்னடா உயிரடைகிறான்னு தோணும். பட் எம்எஸ்டி கிட்ட போய் உட்காந்தீங்கன்னா அவனுக்கு மியூசிக் நாலேஜே இருக்காது, சுச்சுவேஷன் நாலேஜே இருக்காது, ஏதோ வந்தால் படம் பண்ணால் டைரக்ட் பண்ணுறாங்கிறதால சொன்னோடனே என்ன தம்பி இந்த டியூன் போட்டுவான்னு போடுவார். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அண்ணா இது வேற ஒன்று, அவன் வந்து தன்னை பெருசாக நினச்சிட்டு வேற டியூன் போடுவானு வேற டியூன் போடுவார். அப்புறம் இது அவருக்கு அவருக்கு என்னன்னா, அவனை திருப்திப்படுத்துறோம் அவ்வளோதான், அவனை திருப்திப்படுத்தப்பான மியூசிக்கை திருப்திப்படுத்தணும்னு இல்லை, அவர் தன்னை திருப்திப்படுத்தும் சில படங்களுக்கு தண்ணியை திருப்திப்படுத்துகிறது. இப்போ சிவகாமி செல்வெல்லாம் எடுத்திங்கன்னா அது வந்து ஆராதனாவுடைய ரீமேக் தான். அது நான் வந்து உட்கார்ந்து உன்னவை எத்தனையோ பிரமாதமான டியூனெல்லாம் போட்டிருக்காரு அவர், அது இருந்தால் கூட ஆனால் நல்லா இருக்கலாம் அப்படின்னா நீ இரு தம்பி அப்படின்னு அவர் வேற ஒரு டியூன் போடுவார். அவர் அவர் ஆராதனா விட பெட்டர் டியூன் வரணும்னு தான் நினைப்பாரே தவிர எதை திருப்திப்படுத்தணும்னு. அந்த அளவுக்கு அது எக்ஸ்ட்ரா டியூன்ஸ் எல்லாம் போட்டார். எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியை விட தமிழ் டியூன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு, அதுதான் உண்மை. அது நம்மளால சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, உண்மையா அதுதான், அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அவர் எப்படி மாறுபடுறாருன்ற சப்ஜெக்ட் வந்து எம்எஸ்பி மற்றவங்கள பற்றி தவறாக பேசினதாக சகித்திரமே கிடையாது. அவர் உண்டு, அவருடைய எபிலிட்டி டேலண்ட் உண்டு, அவ்வளோதான். சம்பத்து சாட்சி உழைக்கிறதுல காத்தால 9 மணிக்கு ஆரம்பித்தா இவங்களும் சேர்த்து காத்து இப்போ சில சமயம் ரீதி காட்டி இழுத்துக்கிட்டே போவோம், ஒரு பிட்டை எடுத்துக்கிட்டு அது முடிக்காமல் ரொம்ப கோபம் வந்துடும் கத்துவார் எம்எஸ்பி. சில சமயம் 9 மணிக்கு நியாயமாக சட்ட பிரகாரம் யூனியன் பிரகாரமே 9 அறைகளிலும் முடியணும், சில சமயம் 11 மணி யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிவிடுவார். அது மாதிரி டைம் இதெல்லாம் போயிருக்கு. அது மாதிரி உழைப்பில் எம்எஸ்பி மாதிரி இது அதில் தான் மாறுபடுவார். ஏன்னா ப்ரொடியூசர் கஷ்டம் தெரியும், மறுபடியும் அவங்கெல்லாம் வந்து ஒரு இது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு வாங்கினியில், எங்கள் படத்துலேயே ஒரு ரீரெக்கார்டிங் மியூசிக்கெலாம் எடுத்துகிட்டு சி ராமச்சந்திரா இந்தி மியூசிக் டைரக்டர், அவர் பெரிய டைரக்டர். இப்போ அவர் ஏதோ ஒரு படத்துக்கு இது பண்ணி கிருஷ்ணான்ற பெரிய ரெக்கார்டிஸ்ட் ரொம்ப சீனியர், அவர் பாம்பேக்கு ட்ரெயின் ஏறிட்டு இருக்கார். அந்த அசிஸ்டண்ட் என்ன பண்ணிட்டு அந்த மேக்னெட்டிக் டேப் அப்பெல்லாம் அதை ரீவைண்ட் பண்ணும்போது எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ இன்கம் அது, அவங்க போயாச்சு. அவரோட ராமச்சந்திராவோட ஒரு 10 மியூசிஷியன்ஸ் வேறு வந்திருக்காங்க, வண்டி எடுத்துகிட்டு போய், வேணா அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ரெக்கார்டிஸ்ட் சீஃப் ரெக்கார்டிஸ்ட், அவர் வண்டி எடுத்துகிட்டு போய் ராமச்சந்திராவை கும்பிட்டு சார் ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் ஆகிப்போச்சு, தயவுசெய்து நீங்கள் வரணும்னு சொல்லணுன்னா, ஆல் பீப்புள் கேம் பேக் மறுபடியும் வாரிசு அந்த இதை இது பண்ணாங்க. ஸோ மியூசிக் டைரக்டர்ஸ் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக தான் இருப்பாங்க, அதில் எம்எஸ்பி எங்கேயோ போயிடுவாங்க அவர் இது உழைப்பு இல்லை. அதே மாதிரி அந்த ஸ்ரீராம்சந்திரா இருந்துங்க, அவர் திருப்பி வந்து ஸ்போர்ட்டிங்க ரயிலில் மிஸ் பண்ணி வந்து கொடுத்ததாகலாம் சரித்திரம் இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் ஆஃப் ஆண்டிங்க. ஸோ மை நேம் இஸ் ராகவேந்திரன். சார் சேவியா சார் சிவகாமி சிவன் பற்றி ஒரு கேள்வி கேட்கணும் சார். அந்த ரூபத்து ராமசாமி பாட்டு பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, பட் கம்பேரிட்டிவ் பண்ணாமல் இருக்க முடியாது. இந்த எத்தனை அளவு வந்து அவுட் ஸ்டாண்டிங்லேயே அவுட் ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இன்னும் எவ்வளோ கம்பேரே பண்ண முடியாது.
அந்த பாட்டில் வந்து அந்த செலோ டபுள் பேஸு கிட்டாரு அக்கார்டின் இந்த நாலு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும் அந்த எஃபெக்ட்டு எந்த சாங்கும் கொடுக்கல சார். அது நீங்கள் கூட இருந்தீங்களா ஒரே டெக்னிக் பண்ண அந்த அது எப்படி ரெக்கார்டிங் பண்ணீங்க என்னென்ன கம்போஸ் பண்ணி என்னென்ன கேட்டீங்க அதை பற்றியும் சொல்ல நல்லாயிருக்கும் சார். இப்போ நான் வந்து மியூசிக் சைடில் மட்டும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் கிட்ட போய் வந்து நம்ம வந்து நம்ம திறமையை காட்டக்கூடாது அதான் உண்மை கூட. அவர் வெறும் இஸ் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முடிந்த வரைக்கும் சஜஷன்ஸ் சொல்லலாமே தவிர அதுவும் கதைக்கும் சுச்சுவேஷனுக்கும் சம்மந்தப்பட்ட சஜஷன் தான் சொல்ல முடியுமே தவிர மியூசிக்கை பற்றி நம்ம வெற்றி பேர் ஆகவே முடியாது. நான் வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருக்கேன். சில படங்களில் வந்து அவர் வேறு படத்துடைய ட்யூன் போட்டார்னு வச்சுக்கோ என் படத்துலவே இன்னொரு அருமையான ட்யூன் போட்டார்னா எனக்கு இந்த ட்யூன் இந்த படத்தில் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு எனக்கு தோணும். அண்ணே இது வச்சுக்காங்கண்ணே எனக்கு எனக்கு இது பண்ணுங்க இன்னொரு ட்யூன் போட்டுங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி இது அது டிசைட் பண்ணுறது ஆர்கெஸ்ட்ரேஷன் டிசைட் பண்ணுறது போடுறது வர்றது எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட தான் விட்டுடுவேன். நான் அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். இது இப்போ இப்படி பாணுங்க இந்த புஷால் தனத்தை காட்டவே மாட்டேன். ஒரு பாட்டு இருக்கு அது சீரியல் பிடிக்கல அவர் அவர் படத்துக்காக இருக்கிற பாட்டு அது அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அது சீரியல் சுமதியன் சுந்தரி எடுக்கும்போது நான் சஜஸ்ட் பண்ணேன் அந்த பாட்டு நம்ம எடுத்துக்கலான்னு. நாங்கள் அதை பே பண்ணிட்டு வாங்கி ஹீ டைரக்டட் இட் சுமதியன் சுந்தரி. அவர் ரிஜெக்ட் பண்ணாலும் இவர் அதை அப்ரூவ் பண்ணி இது நல்ல பாட்டு அது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே போப்பு சொன்னால் ஓகே அப்படின்னு அவர் அந்த இது ரொம்ப தொந்தரவு பண்ணிடுவார் அவர் எனக்கு. அவர்னா இப்போ பொன்னியின் செல்வன் ஆகாய பந்தல் அது வந்து ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் சூப்பர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. எனக்கு என்ன அப்படின்னா ஓரளவு பிக்சரைசேஷன் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அந்த படம் அவ்வளோ சூப்பர் ஹிட் ஆன உடனே இது எப்படி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எனக்கு என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து சாங் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த ஒரு பாட்டுக்கு தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா க்ளீன் போட்டு கொடுத்துட்டாரு. அது அது மாதிரி சில சமயத்தில் நமக்கும் நடக்கும். செவ்வாமி செல்வன் பல டியூன்ஸுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதுதான் அவர் அவருடைய டியூனை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் போது நம்ம ஈக்குவலாக வழக்கணுங்கிறதுனால தான் வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் எனக்கு இப்போ இவங்க தான் சொன்னாங்க ஒன்று கலபா கல்யாணம் சாங் வந்து அதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கல முரளிபெட்டர். வணக்கம். ஆக்சுவலாக நாங்கள் MSVTimes.com ஒரு இணையதளம் மியூசிக் டைரக்டருக்காக ஒரு இணையதளம் ஒன்று ஆரம்பித்தோம் 2006. நான் 2008 தான் அதில் ஜாயின் பண்ணேன். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா கலாட்டா கல்யாணம் கல்யாணம் இந்த பாடல் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் மியூசிக் சப்ஜெக்டுக்கு அதில் வந்து ஒரு இது இருக்கு மியூசிக் சொல்லி கொடுக்குறாங்க. அதில் வேர்ல்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அது சிலபஸ். அந்த வேர்ல்ட் ஆஃப் மியூசிக்ல ஒன்றும் இல்லை அதை வந்து கேட்கணும். யூ ஹேவ் டு ஹியர் சர்டன் மியூசிக்ஸ் வேர்ல்ட் ஆஃப் மியூசிக். அதில் வந்து மெல்லிசை லைட் மியூசிக் கேட்டகரியில் எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக சப்ஜெக்டாக இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் 10 வருஷம் இல்லை 15-20 வருஷம் முன்னாடி என்ன அது அப்போ தெரியல. அந்த மாதிரி அந்த சிலபஸ் அந்த ஆக்ஸ்போர்ட் ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியோட சிலபஸ் வந்து இந்த இன்டர்நெட்லேருந்து எடுத்து அந்த பேஜை பத்திரமா சேகரித்து வச்சுருந்தாங்க. அதை வந்து எடுத்து ஒரு அது அதெல்லாம் நாங்கள் தகவலில் பரிமாறிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ யூடியூப் வந்தது இல்லையா. அப்போ அந்த யூடியூப் வர்ற சமயத்தில் அந்த பாட்டை பற்றி எழுதுகிற சமயத்தில் 2004 அந்த பாட் அந்த கோர்ஸை படித்த ஒரு மாணவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் வந்து என்ன எழுதியிருந்தாருன்னா இந்த பாட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நான் வீடியோ பார்க்குறேன் ஏன்னா அப்போ தான் யூடியூப்பில் அப்லோட் ஆகிறது வீடியோ. அது வரைக்கும் அவர் ஆடியோவாக கேட்டு கேட்டு பழக்கம் அந்த இதில் அப்போ அந்த மாதிரி எழுதியிருந்தார். நான் உடனே அவருக்கு வந்து மேத்யூ ஹேவலின் பேர் அவர் பேர் அவருக்கு நான் ஒன்று எழுதியிருந்தேன் இது மாதிரி நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க இது நான் வந்து அவரோட ரசிகன் அவர் ஒரு இந்தியன் சவுத் இந்தியன் கம்போசர் MS விஸ்வநாதன் பேர் அப்படின்னு சொன்னோடனே அவர் எனக்கு பதில் போட்டிருந்தார். அதாவது இது வந்து 2004 ஒரு கொரியன் டீச்சர் சவுத் கொரியன் டீச்சர் வந்து அவங்களோட டீச்சர் அதில் வந்து வேர்ல்ட் ஆஃப் மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு கேசட் கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு 30 songs ஆஃப் வேர்ல்ட் வேரியஸ் கல்ச்சர் மியூசிக் இருக்கும். அதில் பெல்லிசை லைட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஃபார் ஹியரிங்
இந்த பாட்டு வந்து ஃபார் வெரி லாங் டைம் திஸ் இஸ் அஸ் அ பேக்கேஜ் ஸோ திஸ் கண்டினியூஸ் நாட் ஓன்லி இன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்போ தான் எனக்கு தெரியுது கனடா டொரண்டோ யூனிவர்சிட்டியில் அதுவும் சிலபஸாக இருக்கு ஸோ அப்போ நான் வந்து என்ன கேட்டேன்னா இவரோட சரி நீங்கள் எதுக்காக சொன்னீங்க அப்போ சொன்னார் இந்த பாட்டு வந்து அன்னிலேருந்து அந்த 30 பாடல்களில் இதை ஒண்டி தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி திருப்பி ரெகுலராக என்ஜாய் பண்ணி கேட்போம் ஸோ அப்போ என்னன்னா ஒரு இசை அப்படிங்கிறது மொழி தாண்டி அவங்கள வந்து அதில் ரொம்ப இமேஜினேட்டிவாக வேற நிறைய ஏன்னா நிறைய வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் மியூசிக் இருந்தால் கூட அதில் வேற விதமான ஜலைய ஜேர்னல்ஸ்லாம் அதில் கலந்தது அதெல்லாம் வந்து எக்ஸாக்ட்லி அதெல்லாம் பண்ண உடனே அதுக்கப்புறம் அவர் சொன்னது இதோட விஷுவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது ஒரு பிக்சருங்கிற தெரிஞ்சு பற்றி விஷுவல் அதனால யூடியூப் பார்த்தோடனே நான் இது பண்ணேன் அப்பா சொல்ற சமயத்தில் இன்னும் ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸும் அதில் இணைஞ்சிருந்தாங்க அந்த டிஸ்கஷன்ல அப்பா சொல்றச்ச இதெல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க 2000ல் இப்போ 1990 பண்ணியிருப்பாங்க டெக்னாலஜி வச்சுட்டு பட் திஸ் ஹஸ் பின் கம்போஸ்ட் வே பேக் இன் 1967 அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ தட் இஸ் இன்ஃபர்மேஷன் ஸோ தட் இஸ் ஸ்டில் அவைலபிள் இன் யூடியூப் யூடியூப்ல போயிட்டு எங்கள் கல்யாணம் கலாட்ட கல்யாணம் லிங்க் படிச்சிங்கன்னா கேட்குற கமெண்ட்ஸ்ல அந்த டிஸ்கஷன் ஸ்டில் தேர் தேங்க்யூ